Wacky Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு வந்து ஒரு சின்ன அறிவிப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஜாக்கி சினிமாஸ் திரை விமர்சனத்தில் சில சேஞ்சஸ், அதை பற்றி தான் உங்கள் கூட கொஞ்சம் பேசலான் இருக்கேன். இதற்கு முன்பாக 4 வருஷம் ஆயிடுச்சு நம்ம சேனல் தொடங்கி. நிறைய திரைப்படங்களுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கோம். நம்ம மொழி இல்லாத மற்ற மொழி மாநில மொழி படங்கள்லேருந்து, மற்ற உலக படங்கள்லேருந்து எல்லா படங்களுமே நம்ம வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோம். அந்த விமர்சனங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, நிறைய படங்களை வந்து நம்ம வந்து இது வந்து ரொம்ப மொக்க, இவங்களாம் எதுக்கு படம் எடுக்க வந்திருக்கா, இவங்களாம் படம் எடுக்கிறதுக்கு வந்து மாடு மேய்க்கலாம், அப்படிலாம் வந்து நம்ம வந்து விமர்சனங்கள் வச்சதே இல்லை. நம்மளுடைய விமர்சனங்கள் எல்லாமே என்னென்னா, மனதை நோகடிக்காத அளவுக்கு மிக நேர்மையாக, ஏன்னா சினிமா என்பது ஒரு கூட்டு முயற்சி. அந்த சினிமா துறையில் நம்மளும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஷார்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பார்த்து அந்த படத்தில் இருக்கிற ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டுமே பாராட்டி, அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லாவே இல்லைனா கூட நிறைய பூசியெல்லாம் மூழ்கியிருக்கேன். எனக்கே தெரியும் அது. நிறைய பேர் வந்து என்னை வந்து காசு வாங்கிட்டீங்கலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அது வந்து காசு வாங்கினது கிடையாது, சினிமாவை அதிக அளவில் நேசித்த ஒரு காரணத்திற்காக தான் அதை அப்படி செஞ்சது. படங்களுக்கான ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, சில படங்கள் கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா, ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து விளம்பரங்களுக்கு நம்ம சைட்ஸ் கொடுப்பாங்க, பட் சில படம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனாலும் அந்த படங்களும் நன்றாக இருந்ததுன்னா, அந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் அந்த பானை வந்து லாஸ்ட்டாக வந்து தட்டிகிட்டே வருவாங்க. கடைசியாக அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை தட்டுறதுக்கு வந்து அப்படியே அழகாக பூசி மொழுவாங்க. அதுதான் பூசி மொழுவுறது. பானையோட அந்த ஓட்டையை வந்து சரி பண்ணி அது ஒரு பானை ஆக்கி, அது அப்போ தான் பானையில் தண்ணி பிடிக்க முடியும். ஸோ அப்படி தான் நான் வந்து படங்களோட விமர்சனங்கள் நான் இதுவரை நான் வந்து பண்ணியிருக்கேன். அதற்கு வந்து நிறைய பேர் வந்து என்னை விட்டு போயிருக்காங்க. நீங்கள் வந்து வழவழன்னு சொல்கிறீங்க, கொழகுன்னு சொல்கிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ அவன் சொல்கிறீங்க, ஒரு நியாயம் இருக்கு இல்லையா. நான் 120 ரூபா கொடுத்து பார்க்குறேன், ஒரு ஃபேமிலி கூட்டு போனால் 1000 ரூபா ஆகுது, நல்லாவே இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லி அதுக்கு எதுக்கு பூசி மொழுகிற, காசு வாங்கிட்டே அப்படிவாங்க. அது கொஞ்சம் மனசை ரொம்ப சங்கடப்படுத்துச்சு. இதெல்லாம் கூட விடுங்க. ஆனால் மிக நேர்மையாக நம்ம வந்து எல்லா படங்களையும் நம்ம வந்து நேர்மையாக படங்களை வந்து நம்ம வந்து விமர்சிக்கிறோம், அது வந்து பூசி மொழுகிறோம், நல்லா வரணும் அப்படின்றதுக்காகவும், அந்த முதல் டெபியூ டைரக்டர் வந்து கொஞ்சம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுனாலையும், இதில் சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர் வந்து நல்லபடியாக வரணுன்றதுக்காகவும், அந்த நடிகருக்கு வந்து அடுத்த படம் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம மனசில் நிறுத்தி நம்ம செய்கிறோன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் அப்படி செய்யும் பொழுது அந்த திரைப்படம் சார்ந்த ஒரு ப்ரொடியூசரோ, இல்லை அதை பார்த்தன நடிகரோ, இல்லை வேறு சில அந்த தொழில்நுட்ப கலைஞர்களோ, யார், அதாவது ஒரு சிலர் தவிர மிச்சம் யாருமே வந்து அந்த பட அந்த விமர்சனத்துக்கு வந்து ஒரு ட்விட்டு ரீட்வீட் கூட வந்து பண்ண மாட்டாங்க, அதுக்கான அங்கீகாரத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதை விட மிக மோசமாக திட்டக்கூடிய, கழிவு ஊற்றக்கூடிய விமர்சனங்களுக்கு அவங்க வந்து மாலை மரியாதை எல்லாமே கொடுக்குறாங்க. தப்பு கிடையாது, அது வந்து அவங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம். பட் என்னென்னா, நல்லவனாக இருப்பது என்பது தகுதி இழப்பு அப்படின்றது அப்பப்போ இந்த சமூகம் நிரூபித்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்பயும் வந்து விமர்சன செயலில் எந்த மாற்றமுமே இல்லை. எது இப்பையும் அவருடைய உழைப்பை நம்ம மதிக்க போகிறோம், அந்த படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறோம். இந்த கடைசியாக அந்த பானை வந்து ஓட்டையே இல்லாத அளவுக்கு பூசி முழுவதும் தெரியுமா, டக்கு 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 டக்குன்னு தட்டி அதை ஒரு ஷேப் ஆக்கி கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு தேவ் படம், அந்த படத்துக்கு வந்து எனக்கு ப்ரொமோஷனும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஆனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் எப்படின்னா, ப்ரொமோஷன் கொடுக்கலனாலோ விளம்பரம் கொடுக்கலனாலோ கூட அந்த படம் நல்லாவே இருந்தால் கூட அந்த படத்தை வந்து கழுவுவாங்க. பட் அந்த படத்தை பொறுத்தவரையிலையும், தேவ படத்தை பொறுத்தவரை எனக்கு வந்து ஃபீல் குட்டாக இருந்தால் எனக்கு மனசு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தை நான் என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன் அந்த படம். ஸோ அந்த மாதிரி மனதுக்கு நெருக்கமான படங்கள் வந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இனிமேல் வந்து என்னென்னா, நல்ல விஷயங்கள், அந்த படம் வந்து ரொம்பவே மொக்கையாக இருந்தாலும் அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம பேசுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த பானை தட்டி தட்டி வந்து அதை வந்து மோல்டு பண்ணி அதை ஒரு பானையாட்டு வந்து கொடுக்குற வேலைலாம் கிடையாது. ஓட்ட ஓயா இருக்கா, பானை ஓட்டையாக இருக்கா, ஓட்டையாக தான் இருக்குது. மண் அங்கே சரியில்லையா, சரியில்லை தான். இனிமேல் அந்த பூசி மொழுகிறது இருக்கவே இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரபல பத்திரிகைகள் அவங்களாம் வந்து அதுக்கு நிறைய ஆடெலாம் வாங்குறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து நான் ரேட்டிங் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக வந்து சில படங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பாவ புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கரெக்டாக 2.5, 2.5, 2.5, 1.5, 1.5 அப்படிலாம் சொல்லுவாங்க. சில படங்கள் விமர்சனமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நாம் வந்து சிறுமுதலீட்டு படங்கள்லாம் அதை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பட் அதில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மறைச்சு கூட, இங்கம்பா போய் ஒரு வாட்டி பார்க்கலாம்ப்பா, ஒரு டைம் பாஸ் கேட்டகிரியில் பார்க்கலாம்ப்பா, அப்படிலாம் அது வந்து ஒத்து ஊதியிருக்கோம். ஒத்து ஊதியிருக்கோம்னா அந்த படம் நல்லா இருக்கணும், அந்த அடுத்தது அப்படி போகணுன்றதுக்காக, அதற்கான அங்கீகாரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. பட் அதற்காக நம்ம ஸ்டைல் மாற போகிறதில்ல, உள்ளதை உள்ளபடி பூசி மொழுவாமல் சொல்ல போகிறோம், அதுதான். பட் இதுக்கு ஏன் இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம்.
ஜாக்கி நீ இதுக்கு முன்னாடி பண்ண படத்துக்கெல்லாம் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கே, இதுக்கு மட்டும் ஏன் இப்போ இவ்வளோ கொடுக்குற அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு செய்கிறோன்றதுக்கும் நாளைக்கு இது மாதிரி கேள்வி கேட்டால் அவனுக்கு இந்த லிங்க் அனுப்புறதுக்காக தான். ஜாக்கி சினிமாஸுடைய விமர்சன ஸ்டைல் இந்த வாரத்திலிருந்து மாற்றம் அடைகின்றது. நீங்கள் விரும்பியபடி உள்ளதை உள்ளபடி பூசி மொழிகாமல் இருப்பதை இருப்பதாக, அதுக்காக வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் அதை வச்சு பேசாமல் மிக நேர்மையான விமர்சனமாக அன்பயஸ்ட் ரிவ்யூ கண்டிப்பாக வரும். அதுக்காக நம்மளுடைய லோகோவில் எப்பயுமே திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது அன்பயஸ்ட் ரிவ்யூ. நல்லாயிருக்குன்னா நல்லாயிருக்குன்னு சொன்னோம், கொஞ்சம் அந்த ப்ரொடியூசர் இந்த ஆக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து செஞ்சுருந்தோம், இனிமேல் அதெல்லாம் கிடையவே கிடையாது, அன்பயஸ்ட் ரிவ்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி அப்போ நீங்கள் பண்ண ரிவ்யூவில் வந்து பூசி மொழின ரிவ்யூ தானே அப்படின்னா இல்லை, ஒரு 100 படம்னா அதில் எப்படியாந்தாலும் ஒரு 10 படம் அப்படி இருக்கும். அப்போ கூட நான் என்ன சொல்லுவேன், இந்த படத்துக்கெல்லாம் போயே தொலையாதீங்க, போகவே போகாதீங்க, கழுவி கழுவி ஊற்றுவாங்க, ஐயோ மொக்க அப்படிலாம் அந்த படத்தை வந்து நம்ம செதைச்சதே கிடையாது. நம்ம அந்த அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே அதை நம்ம செஞ்சதே கிடையாது. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்து கழுவி ஊற்ற போகிறதில்லை, பட் குறைய குறைன்னு அப்படியே போல்டாக சொல்லிட்டு அவனுக்கான மார்க் என்னவோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டாகவே கொடுத்துடலாம் அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. இதை சரியாக புரிந்து கொண்டு தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த தளத்திற்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இது எல்லாமே உங்களால் சாத்தியம், வேற என்ன. மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.